முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்கத்தேவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் தாங்க இருக்கோம். தினசரியும் சரி, வார வாரமும் சரி, நம்ம ஐயாவை பார்க்க வெவ்வேறு இடங்கள்லேருந்து அன்பர்கள் வந்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கூட திரு சேகரையா இருக்காங்க. சேகரையா பார்த்தீங்கன்னா, அவர்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை அரங்கத்தேவி நேயர்களுக்காக பல முறை பல அனுபவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கூட என்ன அனுபவத்தை ஷேர் பண்ண வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கய்யா. வணக்கம். சொல்லுங்கய்யா. ஓம் அரட்பரம் ஜோதியாதி சாயினம், ஓம் ராமலிங்க தேவாயனம், ஓம் திருமூல தேவாயனம், ஓம் திருவள்ளுவர் தேவாயனம், ஓம் கரூர் தேவாயனம், ஓம் பதஞ்சலி தேவாயனம், ஓம் ஆறுமுக அரங்கமுக தேசியாயினம். எல்லாம் உள்ள இறைவன் திருவர்களால், அருட்பரஞ்சோதி ஆண்டவரின் திருவர்களாலும், ஆசான் அரங்கமுக தேசிய சுவாமிகளின் திருவழி பணிந்த என்னுடைய அனுபவத்தை குறைவழிகிறேன். தொன்றுதட்டு எனக்கு விவரம் தெரிந்த நாள் முழு நான் ஆசான் திருவடி பணிந்து தொண்டு செய்ய என்னால் இயன்றளவு முடிந்ததை செய்து வருகிறோம். இதுபோன்று என்னை சார்ந்தவர்களும் இதனை நாடி வந்து கொண்டு இருக்கின்றனர். என்ன செய்வது, இந்த பூமியில் மனித பிறவி எடுத்து விட்டோம். இதற்கு முன்ன இதனுடைய நிலைமை என்ன என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். ஆனால் இந்த மனித பிறவியில் ஒன்று பெறுகிறது, நாம் முன் செய்த நல்வினையின் காரணமாக இந்த மனித பிறவி. நம்மளை விட கீழே எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, நமக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க. இருந்தாலும் நடுத்தர வகுப்பில் நமக்கு கிடைச்சுன்னா இந்த ஜென்மத்தை ஆசான் திருவருளால் கடைத்தற்ற வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனுடைய சேராத. நீச்சல் தெரியுதோ இல்லையோ, நாம் இந்த பிறவியை கடகளை பெருங்கடலை கடக்கிறதுக்கு நீந்திக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். அப்படி நீந்தும் பொழுது நாம் எவ்வந்த முறையை கடைபிடித்தால் அந்த கரை சேரலாம் என்பதுதான் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டியது. வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதி அவரில் கூறியிருக்கிறார், பவக்கடல் கடந்து நான் பார்த்தபோது அருகே ஊப்புரு வளங்கொண்டு ஓங்கிய கரையே என்ற வரிகள் மிகவும் அற்புதமானது. நாம் இந்த பாவத்தின் சின்மமாக கஷ்டப்பட்டு இதிலேயே சுழன்று உழன்று கொண்டு விடுபட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறோம், தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். இது கரை சேர வேண்டும். அவ்வாறு கரை சேர்ந்தால் ஊப்புரு ஓங்கிய கரையை நாம் பார்க்க வேண்டும், அடைய முடியும் என்பதுதான் இதனுடைய விளக்கம். ஆசான் எல்லா பொருள்களையுமே இதனையே முன்னதாக வைத்து கூறியிருக்கின்றார், பிறவி பெருங்கடல் நீந்தோன். நாம் எப்படி நீந்தவனோ, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அறனை நம்ம வந்து அறச்செயல் நம்ம புரியணும். அறச்செயல் புரியணும்னா நல்வினை பெருக்கம் இருக்கணும், பாது செல்வோ பொருள் கிடைக்கணும். அந்த பொருள் எப்படி இருக்கணும், நெருக்கி உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய அறையில் அறத்தினால் பயனடையும். வாங்குறவங்களும் பயனடைவாங்க, கொடுக்குறவங்களும் பயனடைவாங்க. அப்போ அதனால் நல்வினை பெருக்கம். இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னார். நல்வினை தீவினை ரெண்டுமே இருக்குது. தீவையின் காரணமாக நம்ம கஷ்டப்படுறோம், நல்வினையின் காரணமாக நம்ம இந்த ஜென்மத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊன்றுகோலாக அமைகிறோம். அது இந்த வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டம். என்ன போராட்டம், அறப்போராட்டம். என்ன அறப்போராட்டம், என்ன இருக்குது, நல்வினைக்கும் தீவினைக்கும் உள்ள போராட்டம். இதில் எது மிகுதியாக இருக்கோ அது வெள்ள போகுது. நன்மை நல்வினை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம போனது. இப்போ ஆசான் மாணிக்கவாசகர் மூவியல் சுற்றம் முரணர் நரடி நரகடை அப்படிங்கிறார். அந்த மூவியல் சுற்றம் மூவியல் 27 பிறவிகளுக்கும் நம்ம இந்த சர்க்குலேஷனுக்குள்ளே நம்ம வந்து ஜென்மத்தை கடத்திட்டோம். அப்போ நமக்கு இந்த புண்ணிய பூமி எல்லாருமே மிதிக்க முடியுமா? பக்கத்தில் இருக்கவங்க கூட மிதிக்க முடியாது. ஆனால் எங்கெங்கேயோ இருந்து வர்றவங்கெல்லாம் இந்த புண்ணிய பூமி மிதிக்கணும்னா அபூர்வ ஜென்ம தொடர்பு. அதன் காரணமாக தான் அவங்க இங்கே வந்து ஆசான்கிட்ட வந்து ஆசைப்படுறதுக்கும் அறப்பணியில் பங்கெடுத்துக்கிறதுக்கும் தன்னலால் இயன்ற புதவி செய்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பு எல்லாத்தையும் கிடைக்குமா? பாக்கெட்டில் எல்லாத்துலேயுமே பணம் இருக்கேன், எல்லாருமே சேர முடியுமா? கடலில் எவ்வளோ தண்ணி இருக்கேன், எல்லாருமே குடிக்க முடியுமா? தகம் தீருமா? கடலளவும் மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். பாக்கெட்டில் இருக்கிறதே 10 ரூபா தான் இருக்கு. அதையும் பழுத்துருச்சுன்னா ஐயா பசிக்குதுங்கிறவங்களை தூக்கி கொடுத்துட்டா அதுக்கு நிகரான ஒரு ஆன்மீகம் எதுலேயுமே குறிப்பிட விடவில்லை. அப்போ இந்த வாழ்க்கை அறச்செயல் புரியணும். அறத்தின் பயனாக நல்வினை பெருக்கம், நல்வினையின் பெருக்கமாக இந்த ஆன்மா புனிதமடைகிறது.
இந்த ஆன்மா எந்த தேளும் உறக்கத்திலும் போதும் உண்ணும் போதும் இது வந்து இறைய சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். முருகா 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 முருகா, இன்றைக்கி அப்பொழுது விடிந்ததன் உள்ளம் கமலம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் பொழுது விழிஞ்சிருச்சு, என்னென்ன என்னென்ன நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் இருக்குன்னு தெரியல, கடவுள் எதை உணர்த்துறாருன்னா அப்போ நம்ம போகும்போது புலப்படும், நம்மளுடைய கண்ணுக்கு இதை செய்யலாம் இல்லை இது வேண்டாப்பா இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். அப்போ அறச்செயல் நம்ம புரியுத பிரதானமே அது தான், நம்ம பெரிய பூஜையும் அது தான், வழிபாடும் அது தான், நம்மளுடைய செயல்பாடும் அது தான். அப்போ அதே தானே வந்து நமக்கும் பயனாகவும் கிடைக்கும். இப்போ எல்லாமே செயல் எண்ணம் எல்லாமே ஒருமிக்கும் பொழுது அதனுடைய விடை எதுவாக தான் இருக்கணும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ தெரிஞ்சிருக்கோம் மைனஸும் ப்ளஸ்ஸும் இப்போ நம்ம சந்தானமாக இருக்கோம், நல்வினையும் தீவினை பெருக்கத்தில் இருக்கும். இது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் ப்ளஸ் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் ப்ளஸ் தான். அப்போ ஆக வந்து இந்த மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸை நம்ம மாத்திரத்துக்கு இந்த பிறவி பெருங்கடலில் நம்ம வந்து கடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதனுடைய நல்வினை தரணுமே எப்படி பிறக்கணும், அரசியல் புரியணும். அரசியல் புரியறதுக்கு ஆசான் போன்ற பெரியவங்களால் தான் செய்ய முடியும். பெரிய நாட்டு அரசர்கள்லாம் பொற்களஞ்சியத்தை திறந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு நாங்கள் மக்களை நம்ம சொல்ல முடியுமா, நம்ம மயில் இருக்கா? ஆனால் அந்த எண்ணம் உருவாக வேண்டும், அது வந்துலேருந்து நம்ம விலக்களிக்கப்படக்கூடாது. எப்பவும் நம்ம வந்து அரசியல் செய்யணும், பிரபு உயிர்களுக்கு மனம் இறங்கணும், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். ஐயோ பாவம் என்கும்போது எங்கே கரணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கி அருட்பரிசமே என்பது, ஐயோ பாவம்ங்கிற வார்த்தை எப்பொழுது வருதோ அப்போ இங்கே உள்ளத்திலேயே கரணை வந்துவிட்டாதுன்னு அர்த்தம். அப்போ கரணை வந்துட்டாவே இயற்கை கடவுள் வந்துவிட்டார்னு அர்த்தம். அப்போ நம்ம செயல்பாடுகள்லாம் தூய்மையாயிடும், அதில் மாற்றம் உண்டா இல்லை? அப்போ இது அரைச்ச போராட்டம். இப்போ மகாபாரதம் வந்து அறப்போர், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அறப்போர் நடத்தும். இப்போ நாமும் அறப்போரில் போகும்போது வாழ்க்கையில் வந்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை வழி நடத்தது ஆசவான். எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து சாரதியாக இருந்து மகாபாரத உறுதுணை புரிஞ்சாரா அர்ஜுன் இருக்கோம், அது மாதிரி வந்து ஆசான் நம்மளை நல்வழிப்படுத்தி சென்று கொண்டு இருக்கிறார். இதன் வழியில் நாம் போனால் இந்த போதுரை எழலாம், அதுதான் வந்து ஆன்மீகம். நம்மளுக்கே கீதா உபதேசமே அது தான் சொல்லுது, நீ என்ன செய்கிறியோ அதுதான் கிடைக்கும், உனக்கு என்ன கொடுத்ததோ அதை இங்கேருந்து தான் கொடுக்குறாங்க, எதை எடுத்துக்கிட்டாங்கன்னு இங்கேருந்து அதை தான் எடுத்துக்கிட்டாங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த உயிரும் நமக்கு எந்த கொடுத்தாங்க, திருப்பி அவங்க எப்போ எடுத்துக்கணுமோ எடுத்துக்குவாங்க. ஆனால் ஞானியர்கள் இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளார்கள், அவர்கள் ஜென்மத்தை கடைத்தற்றுள்ளார்கள். ஏனென்றால் ஆசானை போன்ற மகான்கள் செல்லும் மார்க்கம் தான் இந்த ஆன்மீகம், இந்த சுத்த சன்மார்க்கம். புறத்தே வெளுத்து அகத்தை கருத்து, புலத்தன் என்ன உள்ளுக்கு ஒன்று வெள்ளு ஒன்று வச்சு பேசக்கூடாது. எல்வெல் வரைக்கும் நம்ம அடுக்கிறக்குமே உள்ளம் தூய்மை அடையணும். உள்ளம் பெருங்கோயில், சாதாரண கோயில்னு தான் மற்றபடி இல்லை, வீட்டில் இருக்க ஊரில் இருக்கிறதெல்லாம் கண்ணு பார்த்தோன்னே கட்டிடலாம், பொருள் இருந்தால் கட்டிடலாம். ஆனால் ஆசன் சொல்லியிருக்கும் போதில் ஞானியர்கள் சொல்ல போல இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தானே, இந்த உள்ளத்தில் இந்த கடவுள் குடியிருக்கிறது, இந்த ஊன்பல இந்த ஆலயம் வந்து உடம்பையே ஆலயமாக ஞானிகர்கள் மாற்றிருக்கிறார்கள். அதனால் நாம் அரசியல் புரிய வேண்டும், வாழ்க்கையில் ஜென்மத்தை கடத்தேற்ற ஒன்றும் அதற்கு ஒரே ஒரு சிகரமாக விளங்குவது ஆன்மீகத்தின் உறைவிடமாக இருப்பது நமது ஓங்காரத்தோடு துறையூர் என்று சொல்லி அனைவரும் ஓங்காரக்குள்ளில் வந்து ஆசை பெற்று அர்ப்பணி செய்து ஜென்மத்தை கடத்தேற்ற வாய்ப்பு வழங்குமாறு வேண்டிக் கொள்ளும் நன்றி புரியர் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.